அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கறது கடகராசி. கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமையப்போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போகுது, நிதி நிலைமை எவ்வாறு இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கடகராசிக்காரர்களுடைய இயல்பான குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். எதையுமே ரொம்ப துணிச்சலோடு சந்திக்கக்கூடியங்க, எது வந்தாலும் பார்த்துக்கலாம், அதை செய்துக்கலாம் அப்படின்னு ஒரு மனதைரியம் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு நிறையவே இருக்கும். அதே மாதிரி இவங்க சத்தம் போட்டு பேசுறதோ அல்லது சத்தம் போட்டு சண்டை போடுறதோ அதெல்லாம் ஈடுபடவே மாட்டாங்க. எல்லா விஷயத்திலையுமே ரொம்ப புத்திசாலிங்க. எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபடுறதா இருந்தாலும் அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துறதுனாலே என்னமோ அவங்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் காலச்சக்கரத்தில் சுபஸ்தானம் என்று சொல்லக்கூடியது. கடகராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி சந்திர பகவான் என்பதனால பஞ்சபூதங்களில் நீர் தத்துவத்தை குறிக்கும் ராசி இந்த கடகராசி. இது ஒரு பெண் ராசி அப்படின்னு கருதப்படுது. இந்த கடகராசி புனர்பூசம் 4வது பாதமும் பூசம் நட்சத்திரமும் ஆயில்ய நட்சத்திரமும் நம்மளுடைய கடகராசியில் அடங்கும். இந்த கடகராசி அப்படின்னா ஆடி மாதத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த பதிவில் கடகராசிக்காரர்களுடைய இயல்பான குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அமரியாதையானவங்க, ரொம்ப சாந்த சுபாவம், சகிப்புத்தன்மை, கடவுள் மீது அதீத பக்தி, இது எல்லாமே நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் இருக்கும். பேச்சில் ஒரு உறுதி, இதுதான் கரெக்ட், இதுதான் செய்யணும், இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பீரமான பேச்சு இருக்கும். அதே மாதிரி சத்தமாக பேச மாட்டாங்க, நியாயமாக சொல்லக்கூடியங்களா நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் எப்பவுமே இருப்பாங்க. எப்பவுமே மென்மையாகவும் சாந்தமாகவும் பேசக்கூடியங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்கள். ஆனால் அவங்க செய்ய ஒவ்வொரு விஷயத்தையும் தான் செஞ்சது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்தி கூறக்கூடியங்களா நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. உங்களுக்கு தெரிந்த கடகராசி அன்பர்கள் யாராவது இப்படி இருக்காங்களா, அல்லது நீங்கள் கடகராசி அன்பர்களாக இருந்தால் உங்களுடைய கேரக்டர்ஸும் இயல்பான குணங்களும் இப்படி தான் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி கடகத்தோட வீடு கலாச்சாரத்தின் சுபஸ்தானம் என்பதனால கடகராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் ஏழையாக பிறந்தாலும் கூட படிப்படியாக தனது சொந்த உழைப்பால் முன்னுக்கு வரக்கூடியவங்களாக பெரும்பாலும் நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க. படிப்படியாக தன்னுடைய உழைப்பால் தான் தன்னுடைய லட்சியத்தை அடையக்கூடியவங்களாக நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. கடகராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி சந்திரன் என்பதனால இவங்கக்கிட்ட தாயின் மீது ஒரு அதிக பாசம் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு இவங்க தாயின் மீது ஒரு அதீத பற்று வச்சிருக்கக்கூடியங்களாக நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. தாய்க்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ரொம்ப கஷ்டம், நொந்து நூடு சேரன்னு சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி தாய்க்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த அளவுக்கு தாயின் மீது அதீத பற்று உள்ளவங்களாம் நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க. தெய்வத்துக்கு ஈக்குவலாக தன்னுடைய தாயை போற்றி வணங்கக்கூடியங்களா நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. அதே மாதிரி கடக வீட்டிற்கு உச்சம் பெறுவதனால எந்த இடத்துலையும் கடகராசிக்காரங்கள் முதல் இடத்தை பிடிப்பாங்க. அதே மாதிரி கடகராசி அன்பர்கள் ஏதாவது ஒரு வேலையிலையோ தொழிலையோ இருந்தாங்கன்னா கடுமையாக முயற்சி செய்வாங்க. எப்படியாவது அந்த அதில் முன்னுக்கு வரணும், எப்படியாவது நம்ம துணிஞ்சு அதில் முன்னேற்றமான பாதையில் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க. அதற்காக கடுமையாக போராடக்கூடியங்களா பெரும்பாலும் நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க. பொதுவாகவே இவங்களுக்கு பரம்பரை, அதாவது பாரம்பரிய பரம்பரைகள் எல்லாமே தெய்வ வழிபாடு நிறைந்தவர்களாக பெரும்பாலும் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுடைய பாரம்பரியம் அமைந்திருக்கும். இந்த கடகராசிக்காரர்களுக்கு நிலம், வீடு, வாகனம் போன்ற வசதி வாய்ப்புகள் எப்போதும் நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இவங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் என்பதனால ரிஷபத்தில் உச்சம் அடைவதனாலும் தங்களுடைய பேச்சில் மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு அபார திறமை நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு கற்பனை திறன் அதிகமாகவே இருக்கும். அதே போல் நல்ல ஞாபக சக்தியும் நிறையவே இருக்கும் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, நம்ம கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமையப்போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போகுது, கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய
ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய கடகராசிக்காரர்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசி இல்லை தனாதிபதி சூரியன் சஞ்சரிக்கிறார். அவரோடு சுக்கரனும் புதனும் இணைந்திருக்கிறாங்க. புத ஆதித்ய யோகமும் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுது. புத சுக்கர யோகமும் செயல்பட போகிறதுனால இந்த நேரத்தில் பொருளாதாரத்தில் பற்றாக்குறையில் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பித்துடும். நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புத ஆதித்ய யோகத்தால் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நினைத்தது நிறைவேறக்கூடிய நேரமாக இந்த டைம் உங்களுக்கு அமைந்திருக்கு. அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் அதிகமாக இருந்ததுனால அதுவும் தற்போது வலுவிழந்து வக்கரகம் அடைந்திருப்பதனால உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். குரு செவ்வாய் சேர்க்கையினால நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு இந்த வார தொடக்கத்திலேயே குரு செவ்வாயும் இணைந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இதனால குரு மங்கள யோகமும் உண்டாக போகுது. இதனால இந்த நேரத்தில் சுப செய்தி ஏதாவது உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்கள் வீட்டிலேயோ அல்லது உங்களுடைய உறவுகள் வகையிலேயோ ஏதோ ஒரு சுப செய்தி உங்களை தேடி வரப்போகுது. இந்த டைம் நீங்கள் துணிவாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுறதுனால நிச்சயமாக நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக அமையப்போகுது. அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் கடகராசி அன்பர்களுக்கு திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருவாளருக்குமே நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடமையே கண்ணும் கருத்துமாக செயல்படுவீங்க. அதனாலே என்னமோ அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே உங்களுக்கு அற்புதமான நாட்களாக அமைந்திருக்கு. உங்களுடைய சகோதரரோட ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகுது. ஏதாவது வீடு கட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க, கண்டிப்பாக இந்த டைம் கட்டுங்க. அதெல்லாம் கைகூடி வர்றதுக்கான ஒரு கரெக்டான நேரம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய பதவி தேடி வரப்போகுது. ஒரு சிலருக்கெல்லாம் இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் நிறைய நன்மையை தரப்போகுது நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு. புதன் வக்கரகம் அடைந்திருப்பதனால கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு புதன் ராசிக்கு 3-12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான். அவர் தற்போது வக்கரகம் அடைந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் புதிய வழக்குகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உடன்பிறப்புகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு குறைவாக கிடைக்கலாம். பயணங்கள் மூலிமா உங்களுக்கு லாபம் அதிகரிக்க போகுது. நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது. அலைச்சல் கொஞ்சம் மிச்சமாகும். உடல்நிலையில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய போகுது. உத்தியோகத்திலுக்கு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாகனங்கள் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக செல்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த டைமு வண்டி வாகனங்கள் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதே மாதிரி பணம் வந்த அடுத்த நிமிடமே செலவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செலவுகளை கொஞ்சம் பார்த்து சுப செலவுகளாக மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது. கடகராசி அன்பர்களே, சிம்மம் ராசியில் சுக்கரன் இருக்கிறதுனால இந்த ஆடி மாதம் 16 அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிம்ம ராசிக்கு சுக்கரன் செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 4-11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் என்பதனால இந்த தனஸ்தானத்தில் வரும்போது வருமான பற்றாக்குறை இதனாவலிகளும் நீங்கள் கடனில் பாதிக்கப்பட்டு இருந்தீங்கனா கூட அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். உங்களுடைய திறமை தற்போது நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாட்களாக அடுத்து வருகின்ற 7 நாட்களும் இருக்குது. தெய்வ சிந்தனை அதிகரித்து காணப்படும். ஒரு சிலருக்கெல்லாம் தலைமை பதவி அப்படிங்கிறது தானாக தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கேட்ட இடத்துல கரெக்டான டைமில் ஒரு சில சலுகைகள்லாம் கிடைக்கும். வீடு கட்டுவதற்கான யோகமும் வீடு பழுது பார்க்கலாம் அப்படின்னு நினைத்துட்டு இருந்தீங்க, கண்டிப்பாக இந்த டைமில் செய்யுங்க. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தெல்லாம் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மனதுக்கு பிடித்த ஒரு வேலை கிடைக்கும். அதே மாதிரி கலைஞர்களுக்கு சந்தர்ப்பம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. மாணவ மாணவிகள்லாம் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினச்சி ஒரு சில கவலைப்பட்டுருப்பீங்க, இனி கவலைப்பட வேண்டாங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே சரியாக போகுது. உங்களுக்கு ஆகஸ்டில் 1, 6, 7, 12, 13 ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைகிறதுக்கு உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறையும். அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமையில் காமாட்சி அம்மனை
வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.